அமலுக்கு வரவுள்ள புதிய நடைமுறை. பிரித்தானியாவில் அடுத்த வாரம் சில வீதி சட்டங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் ஜனவரி 29ஆம் தேதி முதல் புதிய வீதி சட்டங்கள் நடைமுறைக்கு வருகின்றன. அதற்கமைய சில நெடுஞ்சாலை குறியீடு மாற்றங்கள் அறிமுகமாகுவதற்காக குறிப்பிடப்படுகின்றது. பிரித்தானியாவில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் சாத்தியமான விபத்துகளை குறைக்கும் நோக்கத்துடன் இந்த நடைமுறையை அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய வழிகாட்டுதல்களுக்கு அமைய வாகனம் ஓட்டும் ஒருவர், சைக்கிள் ஓட்டுபவர்கள், நடப்பவர்கள் அல்லது குதிரை சவாரி செய்பவர்கள் கவனிப்பதில் அதிக பொறுப்பை கொண்டிருப்பார்கள். மேலும் சைக்கிள் ஓட்டுபவர்கள் பாதசாரிகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டிய பொறுப்பு அதிகம் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டங்களுக்கு அமைய வாகன ஓட்டிகள் சந்திப்புகளில் சைக்கிள் ஓட்டுபவர்கள் மற்றும் பாதசாரிகளுக்கு வழிவிட வேண்டும். சைக்கிள் ஓட்டுபவர்கள் சில சூழ்நிலைகளில் சாலையின் நடுவில் சவாரி செய்ய ஊக்குவிக்கப்படுவார்கள். அவர்களுக்கென அங்கு ஒரு சைக்கிள் பாதை இருந்தாலும் அவர்கள் அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. அதேபோல சைக்கிள் ஓட்டுபவர்களும் மற்ற வாகன ஓட்டுநர்களும் சந்திப்புகளில் கடக்கும் அல்லது கடக்க காத்திருக்கும் பாதசாரிகளுக்கும் நின்று வழிவிட வேண்டும். மேலும் தற்போதுள்ள 49 விதிகள் புதிய திருத்தங்களுடன் புதுப்பிக்கப்பட உள்ளன. அத்துடன் மோட்டார் வாகன ஓட்டுநர்கள் சைக்கிள் ஓட்டுபவர்களை முந்தி செல்லும் போது குறைந்தபட்சம் 1.5 மீட்டர் தூரத்தை விட்டு செல்ல வேண்டும். அதேபோல வீதியை கடக்க காத்திருக்கும் பாதசாரிகளுக்கு வழி கொடுத்து பின்னர் அந்த சாலையை கடக்க வேண்டும் என ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.